கடைசி நாட்களில் என்ன சம்பவிக்கும் என்ற அந்த யுத்தத்துக்கு பிறகு என்ன நடக்கும், நியாய தீர்ப்பு என்பது எப்படி, அதில் அந்நிய ஜாதிகளுக்குள்ள நியாய தீர்ப்பு, கிறிஸ்துவை தெரியாதவர்களுக்குள்ள நியாய தீர்ப்பு, கிறிஸ்துவர்கள் இயேசு கிறிஸ்துவை தெரிந்தவர்களுக்குள்ள நியாய தீர்ப்பு, தெரிந்தும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்குள்ள நியாய தீர்ப்பு, வித்தியாசங்கள் எப்படி தேவன் செய்கிறார். புத்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புத்தகம் என்றும் வேறொரு புத்தகம் திறக்கப்பட்டன என்றெல்லாம் நாம் பார்த்தோம். கடைசியில் அவர்களுக்கு என்ன நடந்தது, சாத்தானுக்கு என்ன நடந்தது, சாத்தானுக்கும் சாத்தானோடு கூட இருக்கிறவர்களுக்கும் என்ன நடந்தது என்று திட்டவட்டமாக அந்த யுகம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதை நாம் பார்த்தோம். அதனால் இருபதாம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தையும் பார்த்து நாம் கடந்து போவோம். இருபதாம் அதிகாரம் 15வது வசனம், ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்களுக்கு காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்படுவான். இப்போ ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டு காணப்படாதவன் எவனோ அவன். அப்போ இந்த ஜீவ புஸ்தகம் என்று நாம் எதை சொல்லுகிறோம், வாழ்க்கை புஸ்தகம். இப்போ வாழ்க்கை புஸ்தகத்தில் காணப்படாதவன் அப்படின்னு என்ன அர்த்தம், வாழ்க்கை புஸ்தகத்தில் எழுதினபடி எவன் வாழாமல் இருந்தானோ அவன் அக்னி கடலில் தள்ளப்படுவான். வாழ்க்கை புஸ்தகத்தில் இருக்கிறது யார், கிறிஸ்துவர்கள் அல்ல. ஏனென்றால் கிறிஸ்துவர்கள் ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு, மறுபமாய் இது ஆயாச்சு, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய வாழ்க்கை புஸ்தகம் திறக்குது. அதில் இயேசு கிறிஸ்துவை தெரிந்தும் புரிந்தும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இன்னொன்று இயேசு கிறிஸ்துவை பற்றிய கேள்விப்படாதது நிமித்தம் ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அந்த புத்தகத்தில் எழுதப்படி இவருடைய வாழ்க்கை இல்லை. ஏனென்றால் புத்தகங்கள் திறக்கப்பட்டன. நீ யார், உன் பெயர் என்ன, உன் விசுவாசம் என்ன, உன் வாழ்க்கை என்ன பார்த்தாச்சு. அந்த வாழ்க்கை ஏற்றபடி புத்தகங்கள் திறக்கப்படும் பொழுது இந்துவா, இந்துக்கு ஏற்றபடி நீ வாழலை, உன் வாழ்க்கை இதில் காணப்படாது, குறைவுள்ளனாக இருக்கிற உன் விசுவாசத்தின்படி குறைவாக, என்னை பற்றி நீ கேள்விப்படலை பரவாயில்லை, உனக்கு நான் ஒரு சான்ஸ் தரேன். ஏன்னா அதுக்கு முன்னாடியில் வசனங்கள் இருக்கு இல்லையா, அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள்னு இருக்கு, அவர்கள் நெருப்புக்குள்ளாமல் கேள்விப்படாதவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். அப்புறம் யாரு, தெரிந்தும் புரிந்தும் கேட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் மனக்காடினத்தின் நிமித்தம் வாழ்ந்தவர்கள், அவர்களுடைய பேரும் பேரல்ல அவருடைய வாழ்க்கை வாழ்ந்த விதமும் விசுவாசம் வேறு விதமாக இருக்கு. அவர்கள் எங்கே போவார்கள், அக்னி கடலில் போவார்கள். அப்போ எல்லாருக்கும் தேவன் வாய்ப்பை கொடுக்கிறார், யாருக்கும் வாய்ப்பு கொடுக்காமல் அல்ல. பாதாளத்தில் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். தேவனை பற்றி கேள்விப்படாதவர்களுக்கு அவர் ஒரு தண்டனை கொடுத்து கேள்விப்படும்படி செய்து, கேள்விப்படாதவர்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், கேட்டு ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அல்ல, இயேசு என்ற வார்த்தையே கேள்விப்படாதது. உதாரணமா ஏடி 52 தான் தோமே இந்தியாவுக்கு வர்றார், அதாவது ஆனால் ஏடி 30 அவர் மறிக்கிறார். 30 அவர் மறிச்சாச்சுன்னா 52 வருஷம் இயேசு கிறிஸ்து மறித்து 22 வருஷம் இந்தியாவுக்கு வர்றார், அதான் 7:52. அப்போ அந்த 22 வருஷத்துக்குள்ள எத்தனையோ பேர் இறந்துருப்பாங்களே இல்லையா, அவர்கள் இயேசு கிறிஸ்துவ பற்றி கேள்விப்படலையே. சரி, அப்படியே தோமா தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் இந்தியாவில் மற்ற எல்லா பக்கங்களும் ஜனங்கள் இருந்தார்கள் இல்லையா, அப்போ அவர்களெல்லாம் எப்போ கேள்விப்பட்டார். ஆகையினால் கேள்விப்படாதவர்களுடைய கூட்டம் அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் இருக்கு. அந்த கேள்விப்படாதவர்களுடைய விஷயம்தான் நம் 13வது வசனத்தில் பார்த்தோம். ஜீவ புத்தகங்கள் திறக்கப்பட்டது, புத்தகங்களும் திறக்கப்பட்டது, அதன்படி நீ வாழ்ந்திய வாழலை, அப்பந்தான் உனக்கு ஒரு தண்டனை. நீ கேள்விப்படலை, கேள்விப்பட்டாச்சு, புரிஞ்சுது, தெரிஞ்சுது, பார்த்தாச்சு, எல்லாம் நடந்தது, இருந்தும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்போ ஜீவ புத்தகத்தில் வாழ்ந்தபடியும் நீ இல்லை, புத்தகங்கள் வாழ்ந்த சொல்கிறபடி நீ வாழலை. கேள்விப்பட்டேன், நான் கேள்விலாம் பட்டேன் இல்லைன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது, ஏன்னா அவர் தெரியும் கேள்விப்பட்டதான் பற்றியா. அப்போ அவனுக்கு மன்னிப்பு என்பது இல்லை, அதான் சொல்கிறார், உனக்கு இங்கே மன்னிப்பு இல்லை, இகத்திலும் இல்லை,
மறுமையிலும் இல்லை. அவர்கள் அந்த பதினஞ்சாவது வசனத்திலிருந்து ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவர்கள் காணப்பட்டவர்கள் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அதோட இந்த உலகத்தினுடைய எல்லா விஷயமும் முடிஞ்சது. அடுத்தது அதான் 21வது வசனம், அதாவது அதிகாரம் மறுக்கும். அடுத்தது பரலோகத்தை பற்றியும் பரலோகத்தினுடைய விஷயங்களையும் அதில் போகின்றவர்களை பற்றியும் தான் அந்த 21வது அதிகாரத்திலிருந்து 22 அதிகாரங்கள் தான், 21, 22 பரலோகத்தை பற்றி, மோட்சத்தை பற்றி, அந்த சொர்க்க லோகத்தை பற்றி திட்டவட்டமாக சொல்லியிருக்கின்ற அதிகாரங்கள் தான் 21, 22 பார்க்கும். 21வது அதிகாரம் 1வது வசனம், பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரம் இல்லாமல் போயிற்று. ஆமென். முந்தின வானமும் முந்தின பூமியும் காணாமல் போயிற்று. அதனை ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, வானமும் பூமியும் ஒழிந்து போயின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுக்கு பிறகுதான் அந்தரத்தில் ஜனங்கள் நிற்கிறார்கள் உருண்டை மேடையில். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஞாபகத்துக்கு நினைக்கிறேன் இல்லையா. இப்போ அது போயிடுச்சு. இப்போ மனிதன் வாழக்கூடிய வேற ஒரு உலகத்தை அவர் சிருஷ்டிக்கிறார். அங்கு இன்னும் இல்லை, கடல் என்பது இல்லை. ஒருவேளை ஏன் கடல் இருக்கணும், நல்லா சிந்திச்சு பாருங்க. கடல் இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒன்று, இந்த உலகத்தினுடைய அழுக்கை சுத்தப்படுத்தும்படி தான் கடல் இருக்கு. அதனால அது உப்பே இருக்கு. இந்த அழுக்கு தண்ணிகளும் இந்த நதிகளும் காடிலிருந்தெல்லாம் வருகின்றது. அதை ஜனங்களுடைய எல்லா வேஸ்ட் எல்லாம் கொண்டு நதி எங்கே சேருது? கடலில் போய் சேருது. சேர்ந்து 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 கடல் ரொம்ப இல்லை, இத்தனை 1000 வருஷமாக கடல் ரொம்ப இருக்கா, தண்ணி போயிட்டே தானே இருக்கு. அப்போ கடல் ரொம்பறது இல்லை. ஏன்? இந்த தண்ணி உள்ளே போகும், மறுபடியும் தண்ணி ஆவியாகி மேலே வருது, அது மழையாக வருகிறது. அப்போ அது நல்ல தண்ணியாவது, காடுகளுக்கும் மரங்களுக்கும் எல்லாம் அந்த தண்ணி கிடைக்குது, மறுபடியும் அந்த தண்ணி நதியாக வருகிறது, அது அழுக்கெல்லாம் போகுது, அது மறுபடியும். அப்போ அது கடல் என்பது ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குங்கிற ஒரு விஷயம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, கடல் இருக்குன்ற அவசியம் என்ன? இந்த பூமியினுடைய டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறது கடல். பூமிக்குள்ள நோண்டியாச்சுன்னா, சட்டன் கிலோமீட்டர் உள்ள போயாச்சுன்னா எல்லாருக்கும் தெரியும், எரிமலை போல பூமிக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க அதனுடைய ரியாலிட்டி பார்க்கணும்னா ஹவாயின்னு இடம் இருக்கு அமெரிக்கா பக்கத்தில், ஹவாய் பீச்சில் போயாச்சுன்னா அந்த லைவ் இது இருக்கும், எரப்ஷன் இருக்கும், எப்பவுமே அது ஒழுகிக்கிட்டே வரும். பூமிக்கு உள்ள கொதிக்கிறத ஒழுகிக்கிட்டே வரும், கடலை போயிட்டே இருப்போம் டே அண்ட் நைட். 1000 வருஷமாக அது நடந்துக்கிட்டே இருக்கு. டூரிஸ்ட்டுங்க போவாங்க, 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்துலேயே போட் நிப்பாட்டுவாங்க, அங்கேருந்து பார்க்கல, கிட்ட போக முடியாது, அவ்வளோ சூடு. அதுலேருந்து ஸ்டீம் வந்துக்கிட்டே இருக்கும் டே அண்ட் நைட். அது நம்ம பார்க்கலாம். ஒரு பக்கம் பூமி எரியுது, அந்த சூடு நமக்கு ஃபீல் ஆகாமல் இருக்கிறதுக்கு கடல் என்ற தண்ணி அதை என்ன பண்ணுது, அந்த சூட்டை அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. ஆனால் தேவன் சிருஷ்டிக்கின்ற அந்த புதிய மோட்சம் என்ற புதிய வானம் புதிய பூமியில் என்ன இல்லை, கடல் என்பது இல்லை. அப்ப தண்ணி என்பது அவசியம் இல்லை. அதனால்தான் வசனம் சொல்லுங்கிற தொடர்ந்து படிக்கும் பொழுது அங்கு பசியும் இல்லை, தாகம் தாகம் தானே தண்ணி தேவை, பசிக்கிறது தானே சாப்பாடு தேவை, சாப்பாடு வேணும் தானே நீ விவசாயம் செய்யணும், வெத்து விதைக்கணும், மரங்கள் வரணும், அதுக்கு தண்ணி வேணும், இது அங்கே இல்லவே இல்லை. ஆனால் தொடர்ந்து படிக்கும்போது ஜீவன் அதி ஓடுறதால நம்ம பார்க்க முடியும் அதுக்கு பல அர்த்தங்கள். உலகத்தினுடைய நம்ம பார்க்கறது போல கிணறு, குளம், குட்டை, நதி, கடல் இது அதில் இங்கே இல்லை. அங்கு கடல் காணப்படவில்லை. 2வது வசனம், யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய
பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அவ்வளவு அழகாக ஒரு ஸ்திரீயை பார்த்து நம்ம பேசும்போது அவளுடைய வாழ்க்கையில் அழகாக அலங்கரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா திருமண நாள் தான் இல்லையா. நல்லா யோசிச்சு பாருங்க, திருமணம் அன்னைக்கு தான் அதை செய் இதை செய், பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய ஆபரணங்கள் வாங்கிட்டு வா, வாடகைக்கு வாங்கிட்டு வா, அது செய்யுது அப்படி அலங்கரிக்கிறாங்க. வாழ்நாள் எல்லாம் இல்லை அந்த ஒரு நாளுக்கு. அதே போல ரொம்ப அலங்கரிக்கப்பட்ட ஒரு நாடுதான் இந்த புதிய வானம் புதிய பூமி என்று சொல்லுகின்ற இந்த மோட்சம் என்பது நம்முடைய சிந்தனைக்கும் அப்பாற்பட்டது. அந்த அளவுக்கு அது ஜோடிச்சு இருக்கு அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அங்க ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, தன் புருஷனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட மணவாட்டி. அப்படி அழகு சொல்லும் பொழுதும் அதில் ஒரு சம்பந்தத்தை நம்மால பார்க்க முடியும். எப்படி உள்ள சம்பந்தம்? மணவாளன் என்ற கிறிஸ்து, மணவாட்டி என்ற சபை. இந்த சபை என்ற மணவாட்டி தங்கக்கூடிய அந்த இடம் அவ்வளவு அழகாக இருக்குமா? சரிதானே, நல்லா யோசிச்சு பாருங்க. திருமண நாள் வரும் பொழுது மணவாட்டிக்கு சொல்லுகின்ற அந்த மணி அறைன்னு சொல்லுவாங்க, அந்த மணவாடன் மணவாட்டியும் முதல் முதல் சந்திக்கின்ற அந்த அறை எப்படியெல்லாம் அலங்கரித்து வைப்பார்கள் இல்லையா. நம்மால் முடிஞ்சபடி அந்த ரூம் அலங்கரிப்பாங்க, அந்த வீடு அலங்கரிப்பாங்க. அப்போ அந்த வீட்டில் ஒரு இது இருக்கு, ஒரு கல்யாணம் இருக்குன்னு நமக்கு தெரிகிறது உலகத்தின்படியே பார்த்தா. ஆனால் அதுக்கெல்லாம் மேலாக ரொம்ப அழகான ஒரு மோட்சலோகத்தை பற்றி தான் வேதம் திட்டமாக சொல்லுகிறது. அது கர்த்தர் சொன்னார், அது இல்லாவிட்டால் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன்ற. அப்படியே அது இருக்கு, அது ஒவ்வொரு இடம் நமக்கு இருக்கு. அதான் யோவான் 14:1-2 பார்க்கும்பொழுது அவர் சொல்றார், நீங்கள் மனம் கலங்காமல் இருங்கள், நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை என் தகப்பன் இடத்தில் ஆயத்தம் பண்ணி மறுபடியுமாக நான் வந்து உங்களை அங்கு கூட்டி செல்லுகிறேன். ஆமே, எவ்வளவு திட நம்பிக்கை! எந்த கடவுள் எந்த மதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு? இந்த இயேசு கிறிஸ்து என்ற தேவனுக்கு நிகராக கடவுள் என்று சொல்லப்படுகின்ற எந்த கடவுள் இந்த உலகத்தில் இருக்கு? நேசிக்கக்கூடிய, நம்முடைய துன்பங்கள் சகிக்கக்கூடிய, நம்முடைய வியாதிகள் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துன்பத்திலிருந்து விடுதலை கொடுத்து வியாதிக்கு சௌக்கியம் தந்து அப்போதும் முடியவில்லை, அவரை விசுவாசித்து மறிக்குமானால் நித்திய நித்தியமா அவருடன் வாழக்கூடிய ஒரு அதிகாரமும் கொடுத்து அப்படி விட்டு விடல. மறுபடியும் நான் வருவேன், உங்களை நான் இருக்கிறதுல கொண்டு போவேன். பாருங்க எவ்வளவு கணிசமான அதிகாரபூர்வமாக அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். மற்ற கடவுளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீ திருடத்தகாதவன், நீ கீழ் ஜாதி, என் முன்னேனி வரக்கூடாது, இது ஒரு கடவுள். நீங்கெல்லாம் ஸ்திரீகள், உங்களுக்கு மாதவிடா இருக்கு, அதான் 10 வயசு 50 வயசு வரைக்கும் எங்கிட்ட நீங்க வரக்கூடாது, இது இன்னொரு கடவுள். அது வேற வரும்பொழுது மாம்சம் தின்னு வரவே கூடாது. மாம்சம் தின்னாச்சுன்னா கடவுளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. வெஜிடபிள் தின்னுட்டு தான் போனோம், அது வேற விஷயம். யாருக்கு அந்த கடவுள்? மேல் ஜாதிக்காரங்களுக்கு மட்டும், கீழ் ஜாதிக்காரங்களுக்கு அந்த கடவுள் கிட்டே போக கூடாத. அப்புறம் ஏது அவங்களுக்கு கடவுள்? அந்த கிராம அந்த வழிகளை போக கூடாது, அந்த கேட்டுக்குள்ள நுழையக்கூடாது, இது அந்த கடவுள். ஆனால் இவர் சொல்லுகிறார் 2 Corinthians 5:17, நீ யாரா இருந்தாலும் சரி இதே போல கிறிஸ்துவுக்குள் வந்தாயானால் நீ புது சிருஷ்டி. ஆமென். பறவைகள் எல்லாம்
ஒழிந்து போயின. அப்ப ஒரு மனிதனை புதுப்பிக்கும் பொழுது பழசெல்லாம் போயிடுச்சு, இனிமே எல்லாம் புதிதாக்கின, முற்றிலும் புதுப்பிக்கப்பட்டாய். ஆமென். அதே போலதான் உலகத்தையும் அவர் பழைய உலகத்தையே மாற்றி, பழைய உலகத்தில் இருக்கின்ற விஷயங்கள்லாம் எடுத்து கடலை தூக்கி போட்டார், இனிமே தேவையில்லை. புது எப்படி ஒரு மனிதனை புதுப்பிக்கிறாரோ அதே போல புதிய உலகம், புதிய வானம், அதுதான் பரலோகம், மோட்சம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமே. அதில் பிரவேசிக்க தகுதி உள்ளவர்கள் என்றால் பழமைகள் ஒழிந்து போனவர்களாக இருக்க வேண்டும். ஏனால் புதிய ஒரு பாருங்கள், ஒரு உதாரணமா புது வீடு வந்து கட்டுறீங்க, அந்த புது வீட்டுக்குள் தங்க போறீங்க. பழைய வீடு கொஞ்சம் சின்னதா இருக்கலாம், கொஞ்சம் பழசா இருக்கலாம், கொஞ்சம் பிளாஸ்டிக் எல்லாம் போயிருக்கும், பெயிண்ட் எல்லாம் விழுந்திருக்கும், அங்க கொஞ்சம் ஒரு செட்டி இருக்கும் உட்கார்றது, அது கொஞ்சம் கால் லொடக்க லொடக்கன்னு ஆடுறதா இருக்கும், ஸ்டவ் சும்மா எரிஞ்சு 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 இருக்கும். விடு விடு விடு, புது வீடு போறோம்ல, அப்புறம் என்ன பண்ணலாம், புதுசா இந்த தீஞ்சு போன ஸ்டவ், ஓட்டையான ஸ்டவ்வும் லொடக்கு லொடுக்குன்னு ஆடுற கசரை எடுத்துக்கிட்டா புது வீட்டுக்கு போடுறது, போன ஒன்றும் ஆகும் போறது இல்லை. யாரோ சொல்றாங்களா எடுத்துட்டு போற வழியிலன்னு, நம்ம வீடு நம்ம செட்டி. ஆனாலும் நம்ம என்ன செய்வோம், இதெல்லாம் வேண்டாம், ரொம்ப வருஷம் ஆச்சு, புது செட்டி, புதுசு புதுசு புதுசுன்னு வாங்குவோமா இல்லையா, ஜஸ்ட் உலகத்தில் நான் சொல்றேன். ஆனால் அந்த வீடும் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஆகட்டுமே, என்ன ஆகிடும், அதுவும் அதே கேட்டி தான், பிளாஸ்டிக் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும், அப்போ வாங்கி போட்ட புதிய செட்டி எல்லாம் நடக்க நடக்கன்னு ஆட ஆரம்பிச்சிடும் இல்லையா. நாமும் அன்னைக்கு இருந்த மாதிரி இருக்க மாட்டோம், நாமும் பல்லு போய் நமக்கும் வயசாகுது, சில நேரத்தில் இருக்கவே மாட்டோம். உலகத்துல ஒண்ணுமே நிரந்தரம் என்பது இல்லை, இந்த உலகமே தவிர இப்ப நித்திய நித்தியமான மோசத்தை உண்டாக்குற பழைவுகள் எல்லாவற்றையும் போனாச்சு. அப்ப அதுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் புதுப்பிக்கப்பட்டவனே உள்ள போக வேண்டும். ஆமென். பழைவுகள் போயின, புதுக்கப்பட்டாயிற்று, முற்றிலும் புதுசாயிடுச்சு, பழைவுகள் ஒன்றுமே இல்லை, புது சிருஷ்டியான, புது சிருஷ்டியானவன் தான் புதிய உலகத்துக்குள் பிரவேசிப்பான். பழைய சிருஷ்டியாக ஒருபொழுதும் பரலோகத்தில் பிரவேசிக்கவே முடியாது. அதனால சொல்றார் நிக்கோதேமு கிட்ட, ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டல, ஆனா ஏற்கனவே பிறந்த பழசாச்சு, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், ரினிவேஷன், புதுப்பிக்கப்பட்டால் புதிய இடத்துக்குள் போகலாம், இல்லாவிட்டால் ஏற்கனவே பழைய நரகத்தை உண்டாக்கி வச்சிருக்க, அது புதுப்பிக்கல அவர், நல்லா யோசிக்கணும், நரகத்தை பழசுதான், அது புதுப்பிச்சுட்டார் அவரு இல்லை, புதிய பானம் புதிய பூமி தான், புதிய நரகம் இல்லை, அது பழைய நரகம், யாருக்கு, புதுக்கப்படாத பழையவர்களுக்கு. அதான் அந்த 15 கடைசியில் நம்ம வாசிச்சோம், அங்கு ஆரம்பிட்ட 3வது வசனத்தை நாம் பார்க்கும்பொழுது, மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களுக்கும் அவர்களுடைய ஜனமாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். இந்த இடத்தில், இந்த புதிய ஆகாயம் புதிய பூமி என்ற இடத்தில், இந்த புதுசாக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகத்தில் நாம் என்ற இயேசுவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வாழ்கிறார்கள், அவரிடத்தில் தேவனும் வந்து வாழ்கிறார். ஆமென். இப்போ அந்த தேவன் நம்மளால பார்க்க முடியாது, பார்த்தா என்ன ஆகும், நாம் செத்து இல்லையா. மோசே சொன்னார், நீ இவ்வளோ சரி ஆண்டவரே, கொஞ்சம் முகத்தை காட்ட நான் பார்க்கணும்ன்ற, ஆனா அவர் சொல்றார், என் முகத்தை நீ பார்க்க மாட்டாய், பார்க்கின்ற நாளில் நீ சாவாய், என் பின்பக்கத்தை பார். அப்படி தேவனுடைய பின்பக்கத்தை பார்த்த ஒரே ஒரு நபர் இந்த உலகத்தில் யார், மோசே தான். ஆனால் இப்போ இந்த நேரம் நான் பார்க்கும் பொழுது மனிதர்கள் வாசம் செய்யும் பொழுது அந்த இடத்தில் தேவனும் மனிதனோட வாசம் செய்கிறார். அப்ப முகம் பார்க்கலாம், நாமும் அவரை போல் இருப்போம். ஆமென். அப்போ நாம் சாகிறது இல்லை, ஏன்னா ஏற்கனவே
மறுரூபமாக்கப்பட்டோம் இல்லைன்னா ஏற்கனவே சத்தம். இப்போ அவருடைய சந்நிதியில் அவரை போல நாமும் இருக்கிறோம். அவர் சொல்றார், இப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய தேவனாய் இருப்பேன். இப்போ எல்லாருடைய தேவனா இருந்தாலும் எல்லாரும் அவரை அவர்களுடைய தேவனாக இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, சரிதானே? இப்போ உலகத்தில் கிட்டத்தட்ட 700 கோடி ஜனங்க இருக்கிறாங்க. 700 கோடிக்கும் அவர் தான் தேவன். 700 கோடிக்கும் அவர் தான் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார். 700 கோடி ஜனங்களுடைய பாபத்தையும் அவர் சுமந்திருக்கிறார். 700 கோடி ஜனங்களையும் அவர் பாபத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டார். ஆனால் இந்த விஷயம் 700 கோடி ஜனங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். ஒரு சில கூட்டம்தான் அவரை அறிந்திருக்கிறார்கள், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் வரும்பொழுது இங்கு எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கோ அத்தனை கோடியும் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆமென். அத்தனை கோடி ஜனங்களுக்கும் அவர் தேவனாயிருப்பார். அத்தனை கோடி ஜனங்கள் மத்தியிலும் அவர் வாசம் செய்கிறார், அவர் பேசுகிறார். அன்றாட வாழ்க்கையில் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் குறைவுகள் அன்றைக்கு குறைவு இல்லை, ஆனா நமக்கு பேசுறதுக்கு அநேக விஷயங்கள் அன்றைக்கு ஒருவேளை. ஏனால் அன்றாட விஷயங்கள் நடந்ததை நாம் அவரிடத்தில் பேசுவோம் என்பது தொடர்ந்து படிக்கும்போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்ப 1000 வருஷ அரசாட்சியில 1000 வருஷ அரசாட்சியில பேசுறதுக்கு எங்க நேரம் இருக்கு? ஆட்சி செய்யறதுக்கு தான் நேரம் இருக்கு. நல்லா விளங்குது உங்களுக்கு? நமக்கு இந்த ஆட்சி செய்யறதுக்கு தான் நேரம் இருக்கு. அதை செய்ய இதை செய்ய அங்க போய் இங்க வா, அதுதான் நேரம் இருக்கு. ஆனால் பரலோகத்தில் போனால் எந்த வேலையும் இல்லை. நான் அவர்களுடன் வசிப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள், நான் அவர்களுடைய தேவனாக இருப்பேன். ஆமே. என்ன ஒரு ஒரு சம்பந்தம், என்ன ஒரு ஐக்கியம், நம்மளை எப்படி வழி நடத்துகிற தேவன் பாருங்க. ஏதோ நடத்த உண்டாக்குனால சரி அங்கே வாழ்ந்துரு, அப்படி அல்ல. நம்முடன் வந்து அவர் வாழ்ந்து வாழ்க்கை செய்கிறார். எத்தனை நாளைக்கு? 10 வருஷத்துக்கா, 100 வருஷத்துக்கா, 1000 வருஷத்துக்கா? முடிவில்லாத நித்திய நித்தியமான காலம். ஆங்கிலத்தில் சொல்ல போனால் இட்டர்னல் அப்படின்னு சொல்லப்பட்டார். அவர் வாசம் செய்கிறார். ஆமே. இதுதான் அந்த புதிய வானம் புதிய பூமியில் நடக்கின்ற ஒரு விஷயம்.